தனது மனைவி அடித்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டிய பிரபல யூடியூபர் அகோரி கலையரசன் தனது புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டார். யூடியூபில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி பிரபலமானவர் பழனியைச் சேர்ந்த கலையரசன் என்கின்ற அகோரி, இவர் கடந்த 2019 டிக்டாக் மூலம் அறிமுகமான சென்னையைச் சேர்ந்த பிரகாலட்சுமியை 9 காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சென்னை பெரம்பூரில் பிரகாலட்சுமியின் குடும்பத்துடன் கலையரசன் வசித்து வந்த நிலையில் மாமியார் மைத்துனர் மற்றும் மனைவி தன்னை அடித்து துன்புறுத்துவதாக கடந்த 28 காவல் நிலையத்தில் அகோரி புகார் அளித்திருந்தார். உயிருக்கு பயந்து சொந்த ஊரான பழனிக்கு சென்ற நிலையில் திண்டிவனத்தில் நிலப்பிரச்சனை ஒன்றை முடித்து வைப்பதற்கு அழைத்து மீண்டும் கொடுமைப்படுத்தியதாக புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் புளியந்தோப்பு துணை ஆணையர் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான அகோரி கலையரசன் புகார் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் நீதிமன்றம் மூலம் விவாகரத்து பெற இருப்பதாகவும் கூறினார். இதேபோன்று பிரகாலட்சுமியும் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது தன்னை பற்றிய குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாததால் அகோரி கலையரசன் புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டதாக கூறினார். அகோரி கலையரசன் சொல்வது அனைத்தும் பொய் என்று கூறிய பிரகாலட்சுமி அவருடன் சமாதானமாக செல்ல விருப்பமில்லை என்று தெரிவித்தார். 11 வகுப்பு மாணவி குழந்தை பெற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 11 படிக்கும் மாணவிக்கு பள்ளியில் பிரசவ வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் குழந்தை பெற்றெடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மாணவி 11 படித்து வருகிறார். பள்ளியில் இருந்தபோது மாணவி திடீரென வயிறு வலிப்பதாக கூறியதால் ஆசிரியர்கள் மாணவியை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர் பிரசவ வலி என கூறியதால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் பெற்றோரை வரவழைத்தனர். சிறிது நேரத்தில் அந்த மாணவிக்கு பெண் குழந்தை பிறந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்த குழந்தைகள் நல மருத்துவ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 16 மாணவிக்கு பள்ளியில் இருக்கும்போது பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை பெற்றெடுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியில் பங்கு தருவோம் என அறிவித்தால் பிற கட்சிகள் கூட்டணிக்கு வருவார்கள் என நினைப்பது கட்சிகளை இழிவுபடுத்தும் செயல் என தாவேக்க தலைவர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பதிலளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சியில் பங்கு தருவோம் என்ற விஜயின் பேச்சை விமர்சித்தார். அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொன்னாக்கா கூட்டணியில் இருக்க வருவாங்கன்னு சொன்னா அதுவே முதல்ல ஒரு தப்பான செய்தி இல்லையா? ஒரு கொள்கையை சொல்றோம், அந்த கொள்கைக்கு நீங்க வாங்கன்னு சொன்னா அது வேற விஷயம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிலைநிறுத்துவோம், இதை செய்வோம், இந்த திட்டங்களை நிறைவேற்றுவோம்னு சொன்னால் அதுக்கு வாங்கன்னா அது வேறு விஷயம். நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு அதிகாரத்தில் பகிர் கொடுப்போம்னு சொன்னால் ஏதோ பதவிக்காக மற்றவங்கள்லாம் ஓடிக்கிட்டுங்கிற மாதிரி ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரில இருக்குது. எனவே அதில் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிற பாஜகவை எதிர்க்கிற அந்த இதில் உறுதியாக நிற்கிற மற்றவர்கள் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம், பதவி கொடுக்குறோம், வாங்க சீட்டு கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி விஜயின் அரசியல் வருகை திமுக கூட்டணியில் எந்த ஒரு சலசலவையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் வந்த 2 கார்கள் மோதிக்கொண்டதில் தஞ்சாவூர் எம்பியும் பேராவூரணி எம்எல்ஏவும் லேசான காயமடைந்தனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அந்த வகையில் திருவையாற்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றபோது அவரின் காரின் பின்னால் வந்த 2 கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இதில் தஞ்சாவூர் எம்பி முரசொலியும் பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமாரும் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் இருவரும் மற்றொரு காரில் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு சிகிச்சை பெற்ற பின்னர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு சென்றனர். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜனவரி முதல் நவம்பர் 5 வரை தமிழ்நாட்டில் 20,138 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டது தெரிய வந்ததாகவும், இதில் மருத்துவமனையை அணுகுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் தீவிர நடவடிக்கையால் டெங்கு இறப்புகள் முந்தைய ஆண்டுகளை விட குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் காய்ச்சல் சிகிச்சை மையங்கள் செயல்படுவதாகவும், நடமாடும் மருத்துவக் குழுக்கள் மூலம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாகவும், குடியிருப்புகளில் கொசு தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை குறிப்பிட்டுள்ளது. மேலும் டெங்கு காய்ச்சலுக்கான மருந்துகளும் இரத்தம் மற்றும் பிளேட்லெட் ஆகியவையும் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் தொற்று நோய்கள் பரவாமல் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மருத்துவத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான வழிமுறைகளை வகுக்க பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அளிக்கப்பட்ட அனுமதிக்கு எதிரான வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது கோவில் விவகாரத்தில் தலையிட அறநிலையத்துறைக்கு அதிகாரம் இல்லை என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அரசுக்கும் பொது தீட்சிதர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்.
கடவுள் முன் யார் பெரியவர்கள் என்ற போட்டி இருக்கக்கூடாது என்ற நீதிமன்றம் கடவுள்தான் அனைவருக்கும் மேலானவர் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அப்போது கோவிலுக்குள் தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடியதாகவும் ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் கனகசபையில் பக்தர்களை எப்படி அனுமதிப்பது, எந்த நேரத்தில் அனுமதிப்பது என்ற வழிமுறைகளை வகுக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் நவம்பர் 14 வழிமுறைகளை தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு உத்தரவிட்டனர். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் இருமுடிக்கட்டுகளில் சாம்பிராணி கற்பூரம் பன்னீர் எடுத்துச் செல்ல திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தடை விதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடப்பு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக வருகின்ற 15 நடை திறக்கப்படுகிறது. சிகர நிகழ்ச்சியான மண்டல பூஜை டிசம்பர் 26 மகரவிளக்கு பூஜை ஜனவரி 14 நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சபரிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதவாறு அரசும் திருவிதாங்கூர் தேவஸ்தானமும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் தங்களது இருமுடிக்கட்டுகளில் சாம்பிராணி கற்பூரம் பன்னீர் மற்றும் நெகிழி பொருட்களை கொண்டு செல்ல திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தடை விதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று பக்தர்கள் அணிந்து செல்லும் ஆடைகள் மாலைகள் உள்ளிட்டவற்றை பம்பை ஆற்றில் போட்டு செல்லவும் தடை விதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சுற்றறிக்கை விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. ஏற்கனவே சபரிமலையில் நடத்தப்படும் புஷ்பாபிஷேகத்திற்கு அதிக அளவில் மலர்களை கொண்டுவரக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சபரிமலைக்கு வரும் 15 முதல் 60 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சென்று வரும் நிலையில் சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கடலூரில் இருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் மோகன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வரும் 15 இருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி 16 வரை பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் சென்னையில் கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் என 2 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறியுள்ளார். ஆனால் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களையொட்டி டிசம்பர் 26 முதல் 29 வரையிலான 4 மட்டும் சிறப்பு பேருந்துகள் இயங்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இருக்கை மற்றும் படுக்கை வசதியுடன் கூடிய அதிநவீன சொகுசு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படும் எனவும் குழுவாக செல்லும் பக்தர்களுக்காக வாடகை அடிப்படையில் பேருந்து வசதி வழங்கப்படும் எனவும் மேலாண் இயக்குநர் மோகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப தர வலியுறுத்தி சட்டப்பேரவையில் பதாகைகள் காட்டப்பட்டதால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கைகலப்பில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இது. யூனியன் பிரதேசமான பிறகு ஜம்மு காஷ்மீரின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதன்கிழமை ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை திரும்ப கொண்டு வர ஆளுங்கட்சியினர் தீர்மானம் நிறைவேற்ற முயற்சி நடந்தது. அப்போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்தது. இந்நிலையில் மீண்டும் இன்று அவை கூடியதும் அவாமி திகாத் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் குர்ஷித் அகமது ஷேக் 370 சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி பதாகைகளை காட்டினார். இதற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்டு அவை காவலர்கள் வரவழைக்கப்பட்டனர். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற மேஜை மீது தாவி குதித்து சென்று கைகலப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை அவை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். இதனால் 15 நிமிடங்கள் பேரவையில் அமளி நீடித்தது.